வெல்கம் டு லிட்டில் டிசியர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வல்லாரக்கீரையில் கீரை கூட்டு செய்கிறேங்க. கீரை கூட்டு செய்ய ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உடச்சு உளுந்து சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததும் 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி வர வரைக்கும் வேக விடலாங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வறுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கட்டு வல்லாரக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை கீரை கூட சேர்த்துக்கிறேன். கீரை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கீரையை வேக விடலாம். இப்போ இது கூட கீரை கூட்டுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விடலாங்க. நான் இன்றைக்கி துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வேக வச்ச பருப்பை இப்போ கீரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோட பாசிப்பருப்பு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கூட்டு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேண்டனா நீங்கள் விட்டுடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். சாதத்தோடு இந்த கூட்டை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் கூட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.